இயக்குனர் திலகம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன், ஜெமினி இவர்கள் இருவரும் இணைந்த வெற்றி படம் கற்பகம். படத்தின் பிரிவ்யூ காட்சியை பார்த்த நடிகர் ரங்காராவ் ஜெமினியை கட்டிப்பிடித்து உன் நடிப்பிற்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும் என்றார். அவர் வார்த்தை பலித்தது. இந்த படத்தில்தான் புன்னகை அரசி கே ஆர் விஜயா அறிமுகமானார். நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்ப அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டியது வந்திருக்குமா? அவர்கிட்ட வாங்கிட்டது போதும். நீ வேற என்ன போராட எனக்கு கடத்து மாட்டி போ, நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சோறு அனுப்பிச்சியா? இன்னைக்கு என்ன அனுப்புறேன் உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதையே அனுப்பி வைக்கிறேன். சாயங்காலம் வந்ததும் உங்களுக்கு பிடிச்சதுதான் அனுப்பியிருக்கேனா இல்லையான்னு என்கிட்ட சொல்லணும். அவரை இயக்குநரிடம் அறிமுகப்படுத்திய பெருமையும் ஜெமினிக்கு கிடைத்தது. நான் சென்னைக்கு வந்த புதுசுல முத முதல்ல என்னுடைய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு அவர் தலைமை தாங்க வந்திருந்தாரு. அங்கே தான் நான் அவரை பார்த்தேன். நடுவில் வந்து அவர் பேசினார் அந்த ப்ரோக்ராமுக்கு நடுவில். அப்போ சொன்னார், இந்த பொண்ணு நல்லா ஆடினா ஃபியூச்சரில் வந்து இவர் நல்லா வருவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அதுதான் கற்பகம். கற்பகம் படத்தின் மூலம்தான் கவிஞர் திலகம் பாலி வெளிச்சத்திற்கு வந்தார். 1963 தட் இஸ் கற்பகம். அதில் எல்லா சாங்கும் நான் எழுதியிருந்தேன். பெரிய ஹிட் அந்த படம். இந்த படத்தின் வெற்றி கற்பகம் என்ற ஒரு ஸ்டூடியோ உருவாக காரணமாக அமைந்தது. பணமா பாசமா கே எஸ் ஜி ஜெமினி கூட்டணியில் வசூலை வாரிக் கொட்டிய படம். 1955களில் சூடுபிடிக்கத் தொடங்கிய ஜெமினியின் திரை வாழ்க்கை 1960 முதல் 1980 வரை உச்சத்திலேயே இருந்தது. ஒரு நாளைக்கு 3 கால்ஷீட் கொடுத்து நடித்து உழைத்தார். ஏறக்குறைய பிரபலமான நிறுவனங்கள் பிரபல இயக்குநர்களோடு பணிபுரிந்தாலும் தன்னை வளர்த்துவிட்ட தாய் வீடுகளை அவர் மறக்கவே இல்லை. தன்னை அடையாளம் காட்டிய நாராயணன் அண்ட் கம்பெனிக்காக அவர் மீண்டும் நடித்துக் கொடுத்த படம் பாக்யலக்ஷ்மி. ஜெமினி, சவுகார் ஜானகி, ஈவி சரோஜா என்ற முப்பரிமாண கதை. முக்கியமா சொல்ல போன பாக்யலக்ஷ்மி நாராயணன் கம்பெனி தயாரிச்ச படம். ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே. வாழ்க்கை படகு தேவிகாவுடன் காதலும் ஊடலும் கொண்டு கலக்கினார் ஜெமினி. கண்களே கண்களே, காதல் செய்வதை விட்டுவிடுங்கள் என்றார்கள் கண்ணதாசனும் ஜெமினியும் பிபிஎஸ்ஸும். கண்களே கண்களே, காதல் செய்வதை விட்டுவிடுங்கள். பெண்களே பெண்களே, வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். இந்த வார்த்தையை காதல் மன்னன் சொன்னால் கேட்பார்களா என்ன அந்த கால இளைஞர்கள்? இதனைத் தொடர்ந்து நமது காதல் மன்னன் நடித்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இளமை கொலுவிருக்கும், இனிமை சுவையிருக்கும், இயத்தை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. 1966 இதே வருடம் நம் காதல் மன்னன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. படம் முகராசி. இந்த படமும் 100 நாட்களை தாண்டி ஓடியது. தன்னை நாயகனாக்கிய ஏவிஎம் நிறுவனத்திற்காக ஜெமினி தந்த படம் ராமு. மனைவியை இழந்து வாடும் கதாபாத்திரம். சோக நடிப்பில் சோபித்தார் ஜெமினி. நிலவே என்னிடம் நெருங்காதே மெல்லிசை மன்னரின் சரித்திரப் பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஹி மஸ்ட் ஹவ் ஹேட் குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் ஆல்சோ. அவர் பாடி நான் கேட்டது கிடையாது, பட் எப்போது ஒரு நாங்கள் மீட் பண்ணும்போது நான் பாடின ஒரு பாட்டு சும்மா ஹம் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்ததுடா அப்படின்னு சொல்லுவார். தென் ஐ குட் சி இவர் ரொம்ப சுதிசுத்தமாக பாடுறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். அதனால தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆர்டிஸ்டோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒரு பிளேபேக் சிங்கர் பாடும்போது ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு தப்போ எதுவோ தெரியாது,
நிறைய தடவை கம்மியாக பாடினாலும் சில பேர் வந்து அதுக்கு ரொம்ப கலக்கட்டுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து எக்ஸாக்ட்லி வாட் ஹீ நோஸ் தி ரேஞ்ச் ஆஃப் தி சாங். ஐ திங்க் மியூசிக்கலி ஆல்சோ அவருக்கு கொஞ்சம் நாலெட்ஜ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உச்ச ஸ்தாயில் பாடும்போது எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் ஃபேஸில், அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் மேட்ச் பண்ணும்போது. ஐ திங்க் வைல் ஷூட்டிங் ஆல்சோ ஹி மஸ்ட் பி சிங்கிங். ராமு படம் 100 நாட்களை தாண்டி ஓடியது. படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது.